ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மேகாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க், முக்கியமாக லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பீட்ரூட் எடுத்துருக்கேன், அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம், இஞ்சி, அப்புறமா ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தேன் சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்களோட டேஸ்ட்டை பொறுத்துங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஜூஸ் செய்கிறதுக்கு அரை பீட்ரூட் போதுமானது. அந்த அரை பீட்ரூட்டில் நம்ம தோலெல்லாம் சுத்தமாக சீவி எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஜூஸ் வந்து டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தோலெல்லாம் சுத்தமாக சீவி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம கழுவிட்டு சுத்தமாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி எடுத்த பீட்ரூட் துண்டுகளை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்ததாக நறுக்கிய இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். நிறைய தண்ணி விட்டோம் அப்படின்னா அரைப்படாது. பாருங்கள், அரைச்செடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்செடுத்ததை வடிகட்டிக்குவோம். இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டிட்டு அந்த மிக்சர் ஜார் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் ஊற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப திக்காக தான் நம்ம அரைச்செடுத்துருக்கோம், அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதில் சேர்த்துக்கோங்க. அந்த சக்கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா காலையில் டீ காஃபிக்கு பதிலாக குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லை அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே வடிகட்டி எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கறதுனா நீங்கள் மிக்சர் ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹனி சேர்க்கறதுனால ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது ஹனி கலந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹனி கலந்து, அந்த ஹனி வந்து அடியில் செட்டில் ஆகிடும், அதனால் ஹனியை வந்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பீட்ரூட் ஜூஸ் ரொம்ப சூப்பராக தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அரை பீட்ரூட் போட்டிங்க அப்படின்னா இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம ஜூஸ் எடுக்கலாங்க. ரெண்டு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் அரை பீட்ரூட் வந்து. அது மட்டும் இல்லைங்க, பீட்ரூட் லிவருக்கு நல்லதுன்னு மட்டும் இல்லை, பீட்ரூட்டில் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது, முக்கியமாக இரும்பு சத்துலாம் நிறையவே இருக்குது. அதனால் நம்ம இதை குக் பண்ணாமல் நம்ம வெஜிடபிள் அப்படியே சாப்பிட்றதுனால இன்னும் சத்துக்கள் அதிகமாக தான் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.